வணக்கம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நியூ இயர் அன்னைக்கு நைட்டும் அண்ட் அடுத்து நியூ இயர் அன்னைக்கு மார்னிங்கும் என்ன நடந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் இந்த இயர் பார்த்திங்கன்னா நம்ம புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே December 31st வந்து செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ எப்படி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 o'clock போல் நம்ம காம்பவுண்டில் இருக்கிற எல்லா ஃபேமிலிஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு கேக் கட் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாருமே வந்து ஒரு 11 o'clock போல் எல்லோரும் எல்லா வீட்டிலருந்தும் எல்லாருமே வந்து கீழே போயிட்டு அசம்பிள் ஆகிட்டு எல்லாரு கூடயும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த ரெசல்யூஷன்லாம் என்ன அப்புறம் என்ன பண்ண போகிறோம் நியூ இயர்க்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து பசங்கள்லாம் சேர்ந்து கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டாசெல்லாம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வெடிச்சிட்டு இருந்தாங்க எல்லா பசங்க எல்லாரோட பசங்க நியூஸாக பேசிகிட்டே இருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் கரெக்டாக 12 o'clock ஆகும்போது கேண்டில்லாம் லைட் ஏற்றி கேக்கெல்லாம் வந்து வெட்டி ஜாலியாக வந்து ஹாப்பியாக ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த வருஷம் நியூ இயர் கொண்டாடணும் நானே நினச்சே பார்க்கல பட் இந்த வருஷம் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாஸ்ட் 2 இயர்ஸே வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் எப்படா இயர் போகும் அப்படின்ற மாதிரி இருந்த 2 வருஷம் அது ஸோ 2020 வந்து நான் லாஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணி ஹாப்பியாக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா நியூ இயர் அன்னைக்கு தான் என் உலகம் என் வீடு மெர்லின் சிஸ்டர் வீட்டில் போயிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் அந்த டே மட்டும்தான் செலிப்ரேஷன் பண்ணி ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் கொஞ்சம் நார்மலாக போச்சு அப்புறம் வந்து ஒரு ஏப்ரல் மேலேருந்து ஒரு கொஞ்சம் அப்படியே ட்ராஜடியாகவே போக ஆரம்பிச்சு அந்த இயரும் அப்படி தான் இருந்தது 2021 கொஞ்சம் அப்படியே நார்மலாக அப்படி கொஞ்சம் பேலன்ஸ்டாக போயிடுச்சு பட் இந்த 2022 வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு வந்து ஆரம்பித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே ஒரு மனநிறைவோடு இருந்துச்சு எதிர்பார்க்காம ரொம்ப ஹாப்பியான ஸ்டார்டிங் இந்த இயரோட ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு டுவெல் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகலை கொஞ்சம் டைம் இருந்தது ஒரு 5 to 10 minutes இருந்துச்சு ஸோ அந்த 5 to 10 minutes என்ன பண்ணோம் அப்படின்னா பசங்க கூட வந்து வெளியே ஃபுல்லாக பட்டாசெல்லாம் வச்சுட்ருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைமிங்க்கு முன்னாடி வந்து கேக்கெல்லாம் எடுத்து வச்சு கேக்கு கேண்டல்லாம் ஏற்றிட்டு கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வச்சு கேண்டல்லாம் லைட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து 12 o'clock கிடைக்கும்போது கேக் கட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் காரு சவுண்ட் அடிக்க போல உனக்கு எப்ப பர்த்டே இங்க பாரு ரியா இப்படி திரும்பி பேசு உனக்கு எப்ப பர்த்டே நீ சொல்ல டேட் சொல்ல போதியா
எல்லோ ஃப்ளவர் கொடுப்பீங்களாப்பா தியாக்கு? தியா எல்லோ ஃப்ளவர் உனக்கு தான், உனக்கு எல்லோ ஃப்ளவர் கொடுக்க சொல்லிடுறேன். ஏய் போதும் போதும், பாரு தியா இங்க பாருங்க, இங்க இங்க பாருங்க, ஆண்டி ஆண்டிய பாருங்க. உங்க பர்த்டே எப்போ சொல்லுங்க? அந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி எல்லாரும் வந்து எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து ரொம்பவே வந்து அப்பியர் ஆக மாட்டேன், எனக்கு ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசை, பட் என்னென்னா ஒரு கொஞ்சம் சின்ன தயக்கம் ஒரு பயம் அந்த மாதிரி இருக்குது. ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவாங்க ஸ்க்ரீன் முன்னாடி நின்று வீடியோ எடுத்து வீடியோ போடு அப்படின்வாங்க, பட் எனக்கு பயம். அதனால தான் வந்து நான் பேக்ரவுண்ட்லேயே இருந்து வீடியோ போட்டுட்ருப்பேன். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கேக் சாப்பிடும் போது, நான் நின்றுட்டுருக்கும் போதெல்லாம் வந்து அவங்க என்னை ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு என்னை ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வரணும்னு ஆசை, கொஞ்சம் தயக்கமாக இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இப்போது நான் இந்த இயரில் வந்து ஆன் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகி உங்கள் கூடலாம் வந்து என்னோடய ஹாப்பினஸ்ஸு, என்னோடய சேடு, என்னோடய ஸ்மைல் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வர வீடியோவில் வந்து நான் என்னோடய அப்பியரன்ஸை காட்டி என்னால் என்ன பண்ண முடியும், நான் எப்படி இருப்பேன், நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி பேசுவேன், என்னோடய தோற்றம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய சிரிப்பு சந்தோஷம் எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ செகண்ட் கேக்கும் வந்து கட் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து கேக் சாப்பிட்டுட்ருக்காங்க, அவங்களையும் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பதிலுக்கு. அப்புறம் நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போனோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்கோம், ஹாப் கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு நேராக வந்து அப்படியே கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ கோயிலில் வந்துட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போவோம், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ ஹாப்பி நியூ இயர். இந்த ஹாப்பி நியூ இயர் இப்போது நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா போச்சு, இப்போ தான் நாங்கள் வந்து கேக்கெலாம் வெட்டி அந்த இடத்த கிளீன், அந்த இடத்துலேருந்து வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம், சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வர வேண்டியது தான். நாங்கள் கோயிலில் இருக்கோம், கோயிலில் அப்படியே எடுத்துகிட்ருக்கோம். அப்படியே இங்கே வந்து வந்துட்டுருக்கேன், இங்கே கொஞ்சம் ஆள் இல்லை, ஸோ அதனால் நான் கத்தி பேசிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல, நான் கோயிலில் இப்போ ஊர்களை காட்டிகிட்ருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ எக்ஸாக்ட்லி நோய்ஸ் எல்லா கடையிலையும் நீங்கள் வந்து இப்படியே ஃபோன் மூலியமாகவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவேன், போதுமே. கேக்கு கட் பண்ண உடனே வந்து வீட்டு பக்கத்துலேயே நியர்பை தான் அந்த கோவிலுக்கு, கேசி உங்களுக்கு காமிச்சா பார்த்தீங்களா, அந்த கோவில் வந்து நம்ம வீட்டிலருந்து ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி தான் அந்த கோவில் இருக்குது. ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா நைட்டு வந்து நல்ல அலங்காரம் அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, முருகருக்கு விநாயகர் அம்மன் எல்லாருக்கும் வந்து நல்ல அலங்காரம் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, இந்த வருஷம் வந்து நம்ம நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே வந்து கோவிலில் தரிசனத்தோடு ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தம் இருக்குது. ஸோ அதை ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கூப்பிட்டாங்க. சரி, உடனே போயிட்டோம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாப்பா சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கோவிலுக்கு போனது, அதுக்கப்புறம் போகிறது இல்லை, ஏன்னா நைட்டு போகாமல் காலையில் போய்க்கலான்னு இருந்தோம். சரி, இந்த வருஷம் வந்து சார் எல்லாம் கூப்பிட்டாங்க. சரி, ஏன் போகாமல் இருக்கணும்,
சாமி கும்பிட்றது கூப்பிடும்போது உடனே போயிடணும் அப்படின்வாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டோம், கோவிலுக்கு கிளம்பி போயிட்டோம். சேம் அப்படியே எல்லா ஃபேமிலிஸும் இப்படி காம்பவுண்டில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டோம். ஸோ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கே ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு. வந்த உடனே தூக்கம் வரல. அப்புறம் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டு கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அண்ட் படுத்து தூங்கிட்டு அண்ட் அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுந்த உடனே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு எல்லா ஒர்க்கை பூஜை ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நான் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் வந்து பூ போட்டுட்டு சாமிக்கு வந்து கற்பூரம் ஆரத்தி காட்டிட்டு பெருசாக வந்து அன்றைக்கி சமையல் செய்யலை, பிரசாதம்லாம் செய்யலை, ஜஸ்ட் வெத்தில் பார்க்க வாழைப்பழம் கற்கண்டு வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஹஸ்பண்ட் எனக்கு சமைக்க வேண்டாம் வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால எதுவுமே செய்யவே இல்லை. ஒரு இன்றைக்கி வந்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ இன்றைக்கி ரிலாக்ஸாகிரு, நம்ம அவுட்டிங்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் எதுவுமே போகவே இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வேறு கோயிலுக்கு போனோம். இப்போது நான் காட்டிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி சிவன் கோயில், திருவள்ளித்தாயம் சொல்லி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பாடி சிவன் கோயிலில் தான் வந்து நாங்கள் போனோம். பட் இதுக்கு முன்னாடியே வந்து வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கோயில் இருந்துச்சு. ஸோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் பத்மாதி தாயாரையெல்லாம் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து சிவன் கோயிலுக்கு வந்தோம். ஹஸ்பண்டோட ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னு சொல்லுவான், ரொம்ப தீவிரமாக அவருக்கு வந்து சிவபெருமானை பிடிக்கும், சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி, அதனால் சரி சிவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவபெருமான் கோயிலுக்கு வந்தாங்க. அதுலேயும் இந்த கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷல், அவருக்கு எதுனாலும் இந்த கோவிலுக்கு தான் வருவார். ஸோ அந்த இந்த கோவிலும் அண்ட் புருஷவாக்கம்ல இருக்க கங்காதீஸ்வரர் கோயில் இது ரெண்டு கோயிலுக்கும் போவார். அண்ட் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட போனோம். ரொம்ப கியூங்க, இன்றைக்கி நியூ இயர்னால ரொம்ப கியூ, செம்ம கியூ. ஆனால் அந்த கோவில் வந்து நல்ல ப்ரிகாஷன் பண்ணியிருந்தாங்க கோவிட்காக, நம்ம மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு என்ட்ரி போடுறது, அதுக்கப்புறம் நம்ம கோவிட் இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்குமா அப்படின்லாம் கேட்டு நல்லா லைன் கியூப் ஃபார்ம் பண்ணி அழகாக அமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவில் உள்ளே இருக்க கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கோபுரம் இது. நீங்கள் எல்லோரும் வந்து கோபுர தரிசனம் பார்க்கணும், ஏன்னா கோபுர தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம கோயிலுக்கு போகும்போதே வந்து கோபுர தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் சாப விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம கடவுள் கும்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த கோபுர தரிசனம் கிடைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய பலன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்களும் வந்து இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை வேறு ஊர்லலாம் இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் இருக்க பாடி சிவன் கோயில், இது வந்து குரு கோவில் சொல்லி சொல்லுவாங்க, குரு ஸ்தலம் சொல்லுவாங்க. நம்ம குரு பகவானுக்கு வந்து குரு பெயர்ச்சி எல்லாம் நடக்கும்போது இந்த கோவிலில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது. திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் வந்து ரொம்ப முக்கியமான கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பெயர்ச்சி முதலாம் வந்து இந்த கோவிலில் இருக்க குரு பகவானுக்கு வந்து ரொம்ப சிறப்பு அபிஷேகம், அதுக்கப்புறம் அலங்காரம் ஆராதனை எல்லாமே நடக்கும். ஸோ கேஷி லைனில் நிற்க முடியாமல் அப்படியே கியூவில் உட்காந்துட்டான். அது மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா புறா இருக்கும், நிறைய புறா இருக்கும். எவ்வளோ புறா இருக்கும் தெரியுமா, அவ்வளோ நிறைய இருக்கும். நீங்கள் யாராவது வந்து தானியம் வந்து பறவைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தீங்கன்னா நியர்பை பாடி, அப்புறம் அண்ணாநகர், ஐனாவரம், அதுக்கு அம்பத்தூர் அந்த மாதிரி சைட்லலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானியம் கொடுக்கணும்னா இந்த கோவிலில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க புறாக்கு வந்து நல்லா தீவனம் வைப்பாங்க. இப்போது ஏன் அந்த புறாலாம் அப்படி சுற்றிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கியூ ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கீழே அதோடய தானியம்லாம் இருக்குது அந்த மணல் பரப்பில். ஸோ அதுங்க வந்து கீழே வந்து எடுத்து சாப்பிடும். இப்போ நம்ம லைன் ஃபார்ம் பண்ணதுனால அதுங்க கொஞ்சம் பயப்படுதுங்க, நிறைய கூட்டம் வேறு இருக்கா. அந்த புறாக்கு தீனி வைக்கிற அந்த பிளேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லைன் அனுப்பிட்டுருக்காங்க. இந்த லைன் அனுப்புறதுனால அதுங்களால் வந்து அதோட இறையை எடுத்துக்க முடியல. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கூட்டமாக அப்படியே ஒரு சேர எழுந்துக்குதுங்க, அப்புறம் ஒரு சேர போய் எங்கேயோ உட்காந்துக்குது. ஆனால் பட் சூப்பராக இருந்துச்சுங்க, அப்படியே யூனிஃபார்மாக எழுந்துக்குதுங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒன்று காட்டிட்டு இருக்கிறது வந்து உடச்சு இருக்குது. நீங்கள் அந்த கோவிலுக்கு எதனா தானியம் கொடுக்கணும், தானியம் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோவிலே வந்து கொடுத்துட்டு போயிடலாம். இந்த அரிசி, அப்புறம் கோதுமை, அப்புறம் உடச்சக்கடலை, திணை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தானிய வகைகளை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த கியூவில் வந்து நாங்கள் நிற்கும்போது ஒரு கஷ்டமே இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து சொல்லலாம், இந்த புறாவும் சொல்லலாம். ரொம்ப அழகாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் கூட்டமாக அப்படி பறக்கும்போது எப்படி இதுங்கெல்லாம் அட் அ டைம் ஒரு செகண்ட் ஆஃப் இதில் வந்து எல்லாம் ஒன்றா மேலே எழுந்துக்குதுங்க. அண்ட் அடுத்தது அப்படியே கீழே போய் செட்டில் ஆகிடுதுங்க, எப்படின்னே தெரியல.
சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பாடி சரவணா ஸ்டோர் இருந்துச்சு. சரி ஓகே, எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து வெளியில் வந்து துளசி மாடம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. சரி நான் வந்து நம்ம கடைக்கெல்லாம் போகும்போது மீதி மீற சில்லறையெல்லாம் வந்து அப்படியே சேவிங்ஸ் மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் கேஷிக்கு கொடுக்குற சேவிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு வெள்ளி துளசி மாடம் வாங்கி சாமியாட்ட வைக்கலாம், சாமி அறையில் வைக்கணும் ரொம்ப ஆசை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போனோம். ஸோ நாங்கள் போய் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நமக்கு ஒரு சில விஷயம் வந்து பார்த்தோன்னே பிடிக்கும் வாங்கணும்னு தோணும் பார்த்திங்களா. அந்த மாதிரி எனக்கு அன்றைக்கி போகும்போது அந்த துளசி மாடமில் வந்து ஒரு அழகே இல்லாத மாதிரி தோணுச்சு, எனக்கு வாங்கணுன்னே தோணலை. அதுவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருக்காமல் இருக்குது, இல்லை வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிறது வந்து வெயிட்டே இல்லாமல் தக்கையாக இருக்குது அண்ட் சீக்கிரமாக உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும் போல். அது சீக்கிரமாக நம்ம வாஷ் பண்ணியோ இல்லை தொடச்சியோ எடுத்தோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது. சரி அதனால் வேண்டாம், இன்னொரு நாள் பொங்கல் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டோம். மீடியம் பட்ஜெட்டில் தான் பார்த்தோம். ஸோ அதுவுமே கூட ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தது. அதனால் ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காகவே வேறு பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ பாருங்கள், இப்போ காட்டுறது வந்து சின்னதாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது, ஆனால் சைஸ் வந்து குட்டியாக இருக்குது. சரி பெரிய சைஸ் பார்த்தா அப்படியே கொஞ்சம் போலாக இருக்க மாதிரி இருக்குது, போல் மீன்ஸ் டக்குன்னு அமுத்துனா உள்ளே போகிற மாதிரி இருக்குது, அதனால் வாங்கவே இல்லை. ஸோ அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கேருந்து கிளம்பி மதியானம் லஞ்சுக்காக ஒரு 2:00 கிட்டே ஆகிடுச்சு. சரி லஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டல் போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அணியடே அப்படியே ஹாப்பியாக போயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னோடய நியூ இயர் செலிப்ரேஷன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இல்லை எதனா சொல்லணுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.